டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறனால அதில் இருக்கிற மைக் பட்டனை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போ நீங்கள் வந்து அது பேசி முடிக்கிறீங்களோ அந்த டைமில் அந்த மைக் பட்டன் ரிலீஸ் பண்ணுவீங்க, அப்போ வந்து மெசேஜ் தானே சென்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கல நினச்சிங்கன்னா அதில் வந்து ஸ்லைட் டு கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன்படி நீங்கள் வந்து மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்து அப்படி ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப் நிறுவனம் இந்த அப்டேட் மூலமாக இது சுலபமாக்கியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு வழக்கம் போல் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு லாக் பட்டன் தெரியும். அந்த லாக் பட்டனுக்கு நேராக ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, நான் எந்த விதமான ஹோல்டிங்கும் பண்ணலை. அதே மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் வந்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டால் கூட உங்களுக்கு கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணுற பட்சத்தில் மெசேஜ் வந்து தானாக கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த அப்டேட் வந்து வாய்ஸ் மெசேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் இனிமேல் மைக் பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இனி அனுப்ப வேண்டிய மெசேஜை வந்து ஜஸ்ட் அந்த லாக்கு நேரம் ஸ்வைப் பண்ணிட்டீங்கனாலே போதும், தொடர்ந்து எவ்வளோ நேரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுவும் ஜஸ்ட் ஹோல்டிங் பண்ணாமலே. இந்த அப்டேட் இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் பேருக்கு வந்திருக்குது, விரைவில் எல்லாருக்கும் வரக்கூடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என மேலும் பல வீடியோக்கள் வரக்குது. நான் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.